ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இந்த சேனலில் செய்கிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் குக்கரில் எவ்வளோ ஈஸியாக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய், கடுகுளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 3 வெங்காயம் போட்டு நல்லா கிளறிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி போட்டுருங்க. 3 தக்காளி போட்டுட்டு நல்லா அதையும் நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோடய ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இது வீட்டில் அரைச்ச மசால் பொடி, இது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அந்த 1 கிலோ சிக்கனுக்கு நல்லா போட்டு கிளறிடுங்க. அந்த சிக்கனையும் அதில் போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு, சிக்கன்லேருந்தே தண்ணி வரும், அதனால் 1 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறிடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே விசில் போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 2 விசில் போட்டு இறக்கிடுங்க. இப்போ 2 விசில் போட்டு இறக்கி இந்த மாதிரி சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி கொதிச்சோடனே நம்ம தேங்காவை அரைச்சி போடணும். தேங்காய், முந்திரி, கசகசா கொஞ்சம் அரைச்சி இந்த குழம்பில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.